எல்லாரும் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அதீத திறமையை வெளிக்காட்ட போறீங்க. உலகத்தெல்லாம் நீங்க எங்க நீங்க வரீங்க எஸ்எஸ்எம் மியூசிக் என்ன வேடிக்கை நீங்க பாருங்க. உங்களை எல்லாரும் வாழ வைக்கும் ஊரு என்ன 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 பேரு என்ன பேரு கத்து 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 கத்துனா குதிரை வச்சு என்ன செஞ்சு காட்டுவாரு வித்தியாசமா. குதிரை வச்சு அப்பனி காட்டலாம் அப்படின்னா ஹைட் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அதீத திறமை இருக்கும்ல. ஆமா, குதிரை வளர்க்குறீங்க, அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை கடந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அதீத திறமைனா என்ன? எங்களுக்கு திறமைனா எல்லாம் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும், எல்லாம் இதுலயே கரெக்டா ஒரு திறமை இருக்கும்ல, ஒரு பாட்டு பாடுற, ஒரு டான்ஸ் ஆடுற, ஒரு நடிக்கிறது, அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. நம்மளுக்கே திறமை இதுனா அதை காட்ட முடியும். நம்ம அதை காட்டுறதே வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். அதை காட்டுறதுக்கு எப்படி நான் காட்ட முடியும்? சிலக இந்த ஒண்ணுதான். குதிரையை வச்சு என்ன செஞ்சு காட்டுவாங்க வித்தியாசமா? குதிரையை வச்சு அப்பனி காட்டலாம் அப்படின்னா ஹைட் நிக்க வச்சு காட்டலாம். அப்படியா? ஆமா, அப்படி காட்டுவியா? துண்டு பைவுல எப்படி கோர்த்து விடுது பாரு. பரவாயில்ல ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா. வேணடா வேணடா. எந்த எந்த கல்லூரியில் படிக்கிறீங்களா? நாங்க வந்து தமிழ்நாடு மியூசிக் காலேஜ். ஓ பரவாயில்ல, இசைக்கல்லூரியில் படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள பல ஜானகி அம்மா எஸ்பிபிலாம் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அதீத திறமையை வெளிக்காட்ட போறீங்க, சரியா? யார் முதல்ல ஆரம்பிக்கிறா? அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அது எப்படி எப்ப பார்த்தாலும் அப்படியாது. என்ன என்ன பாடலை விரும்பி பாடுவீங்க? நான் என்ன பஜனை பாட்டா பாட சொல்ல போறேன். சினிமா சாங்ல என்ன கர்நாடிக் தானே பாடுவாங்க? அப்படியா? அதெல்லாம் பாட முடியாத பாட தெரியாது. அப்ப நீங்க வந்து சினிமா பாட்டு உங்க கர்நாடிக் மாதிரி வச்சுக்கலாமா? அவங்கள நான் பக்கம் வச்சு தள்ளி தள்ளி கிட்ட வாங்க. இவர் வந்து தமிழ். அப்படியா? அப்படியா? ஆமா. இது ஏதா இருக்கா? இல்ல, இன்ஸ்ட்ருமென்ட் இல்ல. அவர் என்ன பண்ணுவார்? நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வோக்கல் தான். இவர் பெரிய கர்நாடிக் சிங்கர். அப்படியா? தம்பி ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே தெரியுது. தம்பூரா வாசிப்பாரு. அப்படியா? தம்பி நீங்க வாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? வீடியோ எல்லாம் பாப்போம் ப்ரோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். புரிஞ்ச? இப்ப நீங்க பாடுற பாட்டை பார்த்துட்டு யாருப்பா அந்த பொண்ணு தேடி வந்து உங்களை தேட வேணாம். நீ பாக்க புது மாதிரி மனசோட உன்னோட பேனானேனா கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து கெட்டி மேலோ எங்கோ கேட்கணும். இனிமே நான் போதும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன். நானு அரிய வாய்ப்பு, வாய்ப்பை பயன்படுத்தி உனக்குள்ள இருக்கிற அந்த சிப் ஸ்ரீராம அப்படி செதற விடுற. வெட்டுதா போயிரும். உற்சாகப்படுங்க தம்பிய, நல்லா தண்ணி பண்ணி அப்படியே ஒரு ஐடியால ரெடி ஆயிட்டு அப்புறம் உன் கூட பிறக்கணும் பக்கத்து வீட்டுல பிறக்கணும் பிச்சு போடுவேன்.
எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டேன் திருந்த மாட்டேன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நேபவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீரோமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. கண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரே ராரோ 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 ஆராரே ராரோ ஆராரே ராரோ 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 ஆராரே ராரோ ஆராரே ராரோ 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 ஆராரே ராரோ ஆராரே ராரோ 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 ஆராரே ராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. சூப்பர் சூப்பர். நீங்க இது இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் வந்துச்சு அதுன்னு? அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? உற்சாகப்பட்டீங்க. கைவிடுதம் கைவிடுதம் வெரி குட். நல்லா பண்ணீங்க. இந்த கூச்சத்தையும் பதட்டத்தையும் குறைச்சாத பெரிய ஆள முடியும். நீங்க புத்தி மதிப்புன்னாங்க சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். உனக்குள் நானே உருகும் இரவு உள்ளத்தை நான் சொல்லவா. மருகும் மனதின் ரகசிய அறையில் உத்திகை பார்த்திடவா. சிறகு சிறகு என்னை தொலைத்த மொழி சொல்லவா. சொல்லா சொல்லு என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா. மின்னும் பனிச்சாறு உன் நெஞ்சில் சேர்ந்தாலே கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே வெண்ணிலா தூவி தன் காதல் சொன்னாலே மல்லிகை வாசம் உன் பேச்சில் கொண்டாலே உன்மானிவலா. மத்தியில நீங்க பாண்டதான் பாராட்டுக்குரியது. என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. வந்து அவரே கூப்பிடுங்க, அவரே படைச்சிருவான். நீங்க பாருங்களா, பாருங்களா எல்லாரும் பீட் பண்ற காடி பண்ணேன். என்ன என்ன பாட்டு பாட போறீங்க? உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அண்ணன்? எது போயிட்டா உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு என்ன பிடிக்குமா? அப்படியே விருப்ப பாடல் எழுதிட்டால் மாட்டீங்களா? சரி எனக்கு ஒரு மூணு பாட்டு சொல்லுங்க, எனக்கு எந்த பாட்டு பிடிக்கும் சொல்றேன். உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? யோ பாடுங்கயா. ரஞ்சிதமே ரஞ்சிதமே. அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே. உலகத்துல நீங்க எங்க நீங்க வரீங்க? எஸ்எஸ்சி மியூசிக் என்ன வேடிக்கை? நீங்க பாருங்க, உங்களை எல்லாரும் வாழ வைக்க ஊரு என்ன என்ன அது என்ன பேரு என்ன பேரு? கத்து 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 கத்துனா குத்து 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 குத்துனா ஃபைட் ஆனா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு வித்த 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 காட்டுனா நிக்க 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 அண்ணனா. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? பாட்டு பாடுவியா? இல்ல. டான்ஸ் ஆடுவியா? சாப்பிடுவியா? தெரியும். உங்களுக்குள்ள சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, டான்சிங் சிங்கிங் மிமிக்ரி அது மாதிரி சொல்லுங்க. இப்படி பாட்ட பாடு இல்லைங்கிறது அவ்வளவு ஆர்வமா சொல்ல பாத்தீங்களா? அண்ணியா பாடு. அண்ணையா நல்லா தெரியும், கேமராக்கு முன்னாடி எல்லாம் வராது. மறந்துட்டு பாடுங்க பாப்போம்.
வராது கிட்ட வந்துட்டு வராது கிரிக்க என்ன பண்றீங்க நீங்க நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல் பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல் நீங்க உங்க துறையை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அதீத திறமை என்ன அது எதுவும் இல்லமா எதுவும் இல்லையா இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்களா மிமிக்ரி பண்ணுவீங்களா அதெல்லாம் காமெடி சொல்லுவீங்களா பாலுக்கு ஒரு ஜோக் சொல்லுங்க ஒரு திருக்குறள் ஆளுக்கு சொல்லாமா இப்பதான் சொன்னாரு படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு திருக்குறள் படிக்கிறது அது வாழ்வியல் உடுக்கை இருந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதம் நட்பு வெரி குட் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து அவர் தெரியும் இப்ப ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணும் தானா வந்து ஹெல்ப் பண்றதுதான் இப்ப வந்து எப்படி சொல்றதுனா ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு அவரு ட்ரெஸ் கிடைஞ்சு ஒண்ணா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றான் பாத்தீங்களா போயிட்டு நிறுத்துறாங்கல்ல அதுதான் அந்த ட்ரெஸ் பிடிக்கிறவன் தான் நல்ல ஃப்ரெண்ட் அந்த படி விஜய் விஜய் தெரியும் விஜய் தெரியுமா தமிழர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேர் இழப்பாகும் தமிழும் கிடையாது சரி யாரோ ஒரு பித்தா பரவாயில்ல அதுதான் நெருங்குடாஞ்சத்துக்கு தெரியும்னா எனக்கு வாய்ப்பு தெரியல நன்றி.